இன்று இந்திய நாட்டினுடைய 74வது குடியரசு தினம். இந்திய மக்கள் அனைவரும் கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. டெல்லியில் குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர்கள் என பலரும் பங்கேற்று குடியரசு தின விழா வந்து சிறப்பிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து அந்த அணிவகுப்பு வாகனம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு வாகனம் பார்த்தீங்க, தமிழ்நாடு வாகனம் எப்படி கொட்டை எழுத்துல தமிழ்நாடு, தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு அப்படி பெருசா போட்டிருந்தோம்ல, சூப்பர்ல நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் தமிழ்நாடுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வருவோம். ஆர் என் ரவி அவர்களும், கவர்னர் ஆர் என் ரவி அவர்களும், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் எப்படி கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டாங்க, கை கொடுத்து ஹலோ ஹவ் ஆர் யூ, ஃபைன், வெல்கம், தேங்க்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறோம், வெரி ஹாப்பி டு சீ யூ. இந்த அங்க பொக்கே. ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி அதுதான் தம்பி அரசியல் மாநாடு. சண்டைகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இருந்துச்சு, சச்சரவுகள் இருந்துச்சான்னு கேட்டா இருந்துச்சு. பட் அதுக்கெல்லாம் தான் ஆளுநர் அவர்கள் அவருடைய அறிக்கையிலேயே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். பிறகு என்ன, பெருமையும் வந்து இப்படி முகத்தை திருப்பிட்டு போறது நல்லா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அதெல்லாம் புரோட்டோகால் இருக்கு, புரோட்டோகால் வேற, அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டா இருப்போம். அப்புறம் எவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருந்தாங்க, ஜாலியா எடுத்துக்கலாம், கொடி எப்படி இருக்கு, அது எல்லாமே சூப்பரா இருக்கு, ஃபங்க்ஷன் நல்லா அழகா, அந்த வண்டி எப்படி இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கீங்க. அதாவது நம்ம கூட அவ்வளவு சிரிச்சு பேசிக்க மாட்டோம், அந்த அளவுக்கு ஜாலியா பேசிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து அவர் ஆர்எஸ்எஸ் ரவி கிடையாது, இல்ல இல்ல ஆர்என் ரவி, ஆமா, நமக்கு எதிரான கருத்து அவர் பேசலனாலே அவர் நமக்கு நண்பர் தான். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்துட்டு நீங்க இந்த பழைய கான்செப்ட் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் இப்போ தேவைப்படல. எதிரா பேசும்போது டக்குன்னு அண்ணா சொன்னதை எடுத்துக்கணும், எடுத்துக்கணும். பேசல அப்படின்னா அதுக்கு அதுக்கு தேவையில்லைன்னு உள்ள வச்சுக்கணும், அதை அப்படி வச்சுக்கணும், சரி ரைட், எப்பவுமே எடுக்கணும்னு வச்சுக்கணும், சரி ரைட்டு. அதுக்கப்புறம் குடியரசு தின விழா நிறைவடைந்து மாலையில் நடக்கிற ஆளுநர் தேநீர் விருந்தில் வந்து முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. ஆமாங்க, நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டார் அப்படிங்கும் போது அவர் கூட்டம் கூட்டா போய்தானா, அதனால மறுபடியும் மறுபடியும் என்ன பிரச்சனை சரியாயிடுச்சா, என்ன அடங்கி போயிட்டீங்களா, அதெல்லாம் கொண்டு வரவே வராதிங்க. இனிமே கொஞ்ச நாளைக்கு ஆளுநர் முதல்வர் வர்சஸ் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது, கொஞ்ச நாள் சுமூகமா தான் இருப்பாங்க, சரிங்களா. பேச தமிழா பேச சார்பாக நாங்களும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். இன்றைக்கான ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய அப்டேட் என்ன அப்படின்னா, அதிமுக சாரிங்க எடப்பாடி அவர்கள், ஏங்க அதிமுகன்னு சொன்னா என்ன, ஏன் தடுத்துட்டு எடப்பாடி அவர்கள்ங்கிற, எடப்பாடி அவர்களும் அதிமுகவும் ஒண்ணு தானே, இவங்களும் சொல்றாங்க அவங்களும் சொல்றாங்க, எதுக்கு வம்பு, இல வேற யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியல, அதனால நம்ம அப்படி சொல்றோம். எடப்பாடி அவர்கள் 106 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழுவை நியமிச்சிருக்காரு. பார்த்தேன், அந்த 106 பேரும் சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது, எல்லாருமே வந்து கள வீரர்கள், அதுலேயும் இன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்எல்ஏக்களும் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்களும் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த திமுக அமைச்சர்களை இறக்கி தானே வேலை செய்யுது. ஆமா, எத்தனை அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள் போய் களத்துல நிக்கிறாங்க, எங்ககிட்ட இல்லையா, அது மட்டும் ஆளுங்கட்சி பவர்வா இருக்குது. அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க தான் 106 பேரை இறக்கிட்டோம்ல, மோடி பாத்துருவோம், பாதி அமைச்சர்கள் பவரோட இறங்குறாங்க தொகுதிக்குள்ள, 106 பேர் பயங்கரமா இறக்கிறோம், ரைட் ரைட், அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரு டவுட், என்னன்னா இவங்க போய் என்னன்னு கூட்டு கேட்பாங்க. இப்ப திமுக காரங்க போறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க எங்களுடைய வேட்பாளர் EVKS இளங்கோவன் கை சின்னத்துல ஓட்ட போட்டுறாங்க, இவங்க போய் யாருக்கு போட சொல்லுவாங்க, எந்த சின்னத்துல போட சொல்லுவாங்க, அதிமுக தான் ஓட்டு கேட்பாங்க, அதிமுக வேட்பாளர் என்ன அறிவிக்கலையே, ஆட ரெட்டலைக்கு போடுங்க, ரெட்டலையும் தான் இல்லையே, அட போடுங்க, ஏதாவது போடுங்க, ஏதாவது போடுங்கன்னா, ஏதாவது ஒரு சின்னத்துக்கு போட்டாங்கன்னா என்ன பண்றது, விரைவில் எல்லாம் நல்லபடி நடக்கணும். இப்போதைக்கு நீங்க ADMK மைண்ட் செட்ல இருங்க, நாங்க டக்குன்னு வேட்பாளர் சொல்லுவோம், டக்குன்னு சின்னம் சொல்லுவோம், டக்குன்னு சின்னத்தை கொண்டு வரும், டக்குனு வேட்பாளையும் கொண்டு வருவோம், அப்ப போடுங்க. ஆனா இவ்வளவு சிக்கல் இருக்குல்ல, ஆனா கொஞ்சம் கூட தொய்வு அடைஞ்சிடாம எடப்பாடி அவர்கள் பணிக்குழு அமைச்சிருக்காரு பாருங்க. அதாங்க, அது புரியுதுங்க, புரியுங்க. அதாவது இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, விஜய் என்ன வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, கஷ்டத்துல இருக்கிற வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிக்கிறாங்க, வாய்ப்புகள்ல இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க தோக்குறாங்க அப்படின்னு. இப்போ இவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதுலேயும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பார்த்துருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக, உண்மையிலேயே இப்போ தான் தெரியுது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் இந்த திமுக சைடு ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் இருக்குங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணியோட ஃபோர்ஸா. ஆமாம், இணைஞ்சாங்களே, எந்த ஃபோர்ஸ் இணைங்களே, எந்த ஃபோர்ஸ் இணையிலையா, மக்கள் நீதி மையம்ங்க ஃபோர்ஸ். ஆமாங்க, எங்கள் ஃபோர்ஸ் இல்லையாங்க, அவங்க மாற்றத்திற்கான கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி வந்து எவ்வளோ ஓட்டுவாங்க அவங்க. இப்போ அந்த பக்கம் வந்து ஆதரவோட நிற்கும் பொழுது அது மிகப்பெரிய ஃபோர்ஸாக வேற இருக்கு. ஆமாங்க அண்ணே, மக்கள் நீதி மையத்தில் எனக்கு தெரிஞ்சு மூணு பேர், சரி,
ஒருத்தவர் கமலஹாசன், இன்னொருத்தவங்க மகேந்திரன், இன்னொருத்தவங்க இந்த சென்னை தமிழச்சின்னு இருப்பாங்க இல்லையா பத்மபிரியா, அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே போய் திமுக சேர்ந்துட்டாங்க. யூரி என்ன எப்படி பேசுற, இல்ல இல்ல தானே போயிருக்காரு பேசுறேன் அப்படிலாம் கிடையாது. குறிப்பாக வந்து இப்ப மக்கள் நீதி மையம்னு வச்சிருக்காங்கல்ல, மையம்னு இன்மேட்டு எப்படி சொல்ல முடியும், மக்கள் நீதி அந்தாண்ட பக்கம், அந்தாண்ட பக்கம் மக்கள் நீதி இந்தாண்ட பக்கம். ஓ அப்ப அவங்க வந்து நடுவில் இல்ல, யாருமே வேணாம் இல்ல, ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்லி. மையம்னா மையத்தை இல்ல இல்ல, அதுக்குதான் வந்து ஸ்நேகனா முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்து இல்ல இப்பயே கொடுத்து. மையம்னா வந்து நடுவில் நிக்கிறது கிடையாது, நியாயத்தின் பக்கம் நிக்கிறது. இப்படி மாத்தி நியாயம் வந்து இந்த பக்கம் தான் இருக்கு, திமுக காங்கிரஸ் பக்கம் தான் இருக்கு, அதனால இங்க நிக்கிறோம் சரியா. இப்ப உனக்கு என்ன கவலை, அவங்க அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்க, மையம் இல்ல இந்தாண்டா அந்தாண்டாங்கிற, அவங்களுக்கு ஓட்டு போட்ட ஐடி எம்ப்ளாயிஸ் கேட்கட்டும், நீ கேட்காது இல்ல இனிமேட்டு போடுவாங்களா போர்ஸ், ஆனா போர்ஸ் பத்தியா அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புதுக்கோட்டையில குடியரசு தின விழா நடந்திருக்குது, அதுல பங்கேற்க சென்றிருக்கிறார் புதுக்கோட்டை எம்பி எம்எம் அப்துல்லா அவர்கள். ஆனா நிகழ்ச்சி முடிகிறதுக்கு முன்னாடியே பாதியிலே கிளம்பியிருக்கிறார். சேர் தரலனா போதான் செய்வாங்க இல்ல, முதல்ல அப்படிதான் நியூஸ் வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கிட்ட விளக்கம் கேட்கும்போது அவர் இல்ல இல்ல சேர் தான் எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அதனால கிளம்பிட்டேன். குடியரசு தினத்தை விட முக்கியமான வேலை இல்லை, குடியரசு தினத்தை அன்னைக்கு முக்கியமான வேலை வரக்கூடாதா? கண்டிப்பாக வரல வரல வரல, அது குடியேறிட்டு போயிருக்கலாம். இல்லை அது அவர் சொன்னதுதான் நம்ம சொல்ல முடியாது. இல்லை பின் வரிசையில் போட்டாங்களோ அது என்னவோ தெரியல, முதல்ல இருக்கை தான் பிரச்சனை அப்படின்னாங்க, அப்புறம் இருக்கையில் வேற வேலை சீட்டு தான் பிரச்சனை, சீட்டு தானே சீட்டு கொடுக்க போய் தானே ஒரு எம்பி இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக அது நல்லா இருக்கு. ஆனால் இந்த திமுகவுக்கும் சேருக்கும் வந்து இது ஒரு சம்மந்தம் இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பான ஏன் அவளை அவளை இன்னொரு கட்சி எம்பி வந்து திமுகவை சேர்ந்தவங்களை பார்க்க வரும்பொழுது சேர் ஒழுங்கா போடல, பிளாஸ்டிக் சேர் போட்டாங்க, அது ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்புறம் அந்த அமைச்சர் ராமச்சந்திரன் இருக்கிறாரு, அவர் வந்து அவர் சேர்ல உட்காந்துக்கிட்டு அவரை பார்க்க வந்தவருக்கு சேர் போடலன்னு அது ஒரு பிரச்சனை. இந்த நாற்காலி வாழை இதா பிரச்சனை வந்துகிட்டே இருக்குப்பா. இந்த நாற்காலியால திமுக குழு என்ன பிரச்சனை இருக்கானே, அது பிரச்சனை வர வராது இல்லாது, அது என்றைக்குமே வரலாற்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்ததே இல்லை, அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சிறு சிறு திமுக குள்ள நாற்காலி பிரச்சனை இல்லை, ஆனால் நாற்காலியால திமுக பிரச்சனை பிரச்சனை இருக்கு, அங்கங்கே அது வேறு பிரச்சனை வந்துட்டு. அண்ணன் சேரை ஷேர் பண்ணி கொடுக்கணும், ஷேர் பண்ணி கொடுக்கலாம் சேர் பறக்கும், ஷேர் வர வரைக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கு புரியாத மாதிரி. கமல் கமல் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையின் கீழ் உட்கார்ந்து குஜராத் கலவரம் குறித்த பிபிசியின் ஆவணப்படத்தை பார்த்த டிஒய்எஃப்ஐ தோழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அப்படியான ஆமாம், டெமோக்ராட்டிக் யூத் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஏற்கனவே வந்து பிபிசி வந்து ஒரு ஆவணப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து மத்திய அரசு முடக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்ட் டூ அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா குஜராத் கலவரம், அதை பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது பல இடங்களில் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் போடப்பட்டிருக்கு. அந்த கட்டுப்பாட்டையும் மீறி நாங்கள் பார்த்தே தீருவோம், அதன் மூலமாக வந்து நாங்கள் வந்து மோடி அவர்களுக்கு மேலே எங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு அதை வந்து நாங்கள் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்கெல்லாம் வந்து டெல்லியில் கூட ஜேஎன்யூ மாணவர்கள் பார்த்து அது கூட ஏதோ பிரச்சனையாக இருக்கு, அதே மாதிரி இவங்க வந்து தடையை மீறி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறனால இவங்களை காவல்துறையினர் வந்து கைது செய்திருக்கிறாங்க. எந்த காவல்துறையினர்? காவல்துறை நம்ம காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறைங்க, திராவிட மாடல் காவல்துறை. காவல்துறை எங்க திராவிட மாடல் எப்போ பார்த்தாலும் நிறுத்திட்டு இருக்காங்க. என்ன பாஜக கோச்சிக்குவாங்களா? பாஜக பாஜக கோச்சிக்கிறது, பாஜக கோவத்துக்கு நமக்கு என்னப்பா, இது அரசுடைய முடிவுங்க, அரசு தடை செய்திருக்கிறாங்களா இல்ல, பிளாக் பண்ணிட்டாங்க அது, அப்புறமும் வந்து நாங்க தடை செய்ததை பார்ப்போம் அப்படின்னா தப்பு தானே, தப்பு 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 எங்க நடந்தாலும் காவல்துறை தட்டி கேட்கணுமா இல்லையா, தட்டி கேட்டு இருக்காங்க, கைது பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேண்ணா, இதை வந்து கம்யூனிஸ்டுகளும் விசிக்காம ஆதரிக்குமா எதிர்க்குமா? இல்ல இல்ல எதிர்ப்பாங்க, அவங்க அறிக்கை இந்நேரம் வந்திருக்கும், நான் இப்ப எடுத்தேன் அப்படின்னா வந்திருக்கும், வந்திருக்கும் இல்ல வரும், இன்வெட்ட வரும், வரட்டும் என்ன இப்போ இல்ல இப்ப அறிக்கையே விடலன்னா அறிக்கையை கூட விடலங்கிறீங்க, அறிக்கை விடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கூட்டணி கட்சிகள், அவங்களுடைய கருத்துல அவங்க தெரியுமா தான், யாருக்கு எதிராக அறிக்கை விடுவாங்க? காவல்துறைக்கு, திராவிட மாடல் அரசு, அல்ல அரசு தம்பி சொல்றது, அண்ணங்க தம்பி கூட்டணி கட்சியில இருக்கீங்க, கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படிலாம் கிடையாது, மக்கள் நினைப்பாங்கண்ணா, மக்கள் மக்கள் நினைப்பாங்க, நாங்க மக்களை கொஞ்சமாச்சு எதிர்த்து பேசுங்க, எதிர்த்து பேசலன்னு உனக்கு தெரியுமா, இப்ப எடுத்து காமிச்சிடும் பாத்துக்கோ, அவ்வளவுதான், என்ன என்ன ஒரே ஒரு போராட்டம் வாழ்த்துகள் சொல்ல போறோம், இன்னைக்கு பத்ம விருதுகள் வாங்கினவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்ல போறோம். முதலாவதாக வந்து செங்கல்பட்டு சென்னேரி கிராமத்துல வசிக்கக்கூடிய பாம்பு புடி வல்லுநர்களான
வடிவேல் கோபால் அவர்களுக்கும் மாசி சடையன் அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரும் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாங்க. உலகம் முழுக்க போய் இவங்க பாம்பு அதனால வந்து அவங்களுக்கு அந்த விருது கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சிலருக்கு பத்ம விருது வழங்கியிருக்கிறாங்க. பாலம் கல்யாண சுந்தரம் அவர்கள், முலாயம் சிங் யாதவ் அவர்கள், கோபால் சுவாமி வேலுச்சாமி அவர்கள், நளினி பார்த்தசாரதி அவர்கள், வாணி ஜெயராம் அவர்கள், கல்யாண சுந்தரம் அவர்கள், வரங்க. அதுக்கப்புறமா தான் இசையமைப்பாளர் கீரவாணி அவர்கள். இவர் தான் வந்து ட்ரிப்ளாரில் வந்து இந்த நாட்டு பாட்டுக்கெல்லாம் வந்து இசை அமைச்சவர். ஸோ இவங்க எல்லாருக்குமே பேசு தமிழா பேசு சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்.